வெல்கம் டு நிலாஸ் மாம் கிச்சன். இந்த வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஆட்டோட ரத்தம் ரொம்ப சீப்புங்க, இதை நான் 100 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை ஒரு 7 வாட்டியாவது கழுவணும். ஆட்டோட ரத்தம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் காலையில் 8 மணிக்கெல்லாம் போய் ஆட்டை வெட்டும்போதே போய் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கிடணும். ஏன்னா வந்து வெட்டும்போது ரத்தம் கிடைக்கும், அதுக்கப்புறம் போக போக ரத்தம்லாம் சீக்கிரமாகவே விற்றுடுவாங்க. நம்ம முன்னாடி முத நாளே சொல்லி வச்சோம் அப்படின்னா இன்னமுமே நல்லது. இந்த ஆட்டோட ரத்தம் வந்து நம்ம காலையிலேயே வாங்கிட்டு வரும்போது லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். எனக்கு லிக்விட் ஃபார்மில் தான் வந்துச்சு. நான் உடனே வடிகட்டி வச்சிட்டேன், ஏன்னா அதில் முடி ஏதாவது இருக்கும் இல்லையா, அதனால் வடிகட்டி இதை எடுத்து வச்சேன். இந்த மாதிரி ஷேப்புக்கு வந்துருச்சுங்க. இதை நான் உருவாட்டி அரிசி கழஞ்ச தண்ணி அரிசி தண்ணியில் கழுவிட்டேன். இப்போது திரும்பவும் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுகுறேன். இதை வந்து ஒரு 7 வாட்டியாவது ஒரு 8 வாட்டியாவது நல்லா கழுவணும். அப்படி கழுவுனோன்னா கொஞ்சம் கவிச்சிருக்காது. இந்த ரத்தம்லாம் எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் அருவறுப்பு படுவாங்க. அதனால் நல்லா கழுவிட்டு செஞ்சீங்க அப்படின்னா ஒரு பீட்ரூட் பொரியல் லுக் வந்துடும். அப்புறம் அந்த குழந்தைங்க கூட வந்து அது என்னென்னே தெரியாமல் அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போது இந்த ரத்தத்தை வந்து நான் ஒரு கடாயில் போட்டு வேக வைக்க போகிறேன். இதை வேக வச்சு தான் செய்யணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வேக வைக்காமலும் செய்யலாம். இப்போ வந்து நான் ஹாஃப் பாயில்டாகவே வேக வச்சு நான் காட்டுறேன். வெந்திருந்தால் எப்படி இருக்கும், வேகலைனாலும் அது அப்படியே பிளட்டாகவே அப்படி ஊர்ந்து வரும். அவ்வளோதான். நான் இதை வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 நிமிஷம் வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க, இல்லை ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட ரத்தம் வந்து இந்த கலரில் மாறிடுச்சு. இப்போது இந்த ரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம வந்து உதுத்து விட்டுடலாம். இப்போது மேலெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள், உள்ளே உள்ளது லைட்டாக வேகாமல் இருக்குது. அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி உதுத்து விட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ரத்தம் வேகாமல் இருக்கிறதுலாம் வந்து அப்படியே உந்து வந்துடும். இதை அப்படியே கடாயில் போட்டோம் அப்படின்னா வந்து மேலே உள்ள கலருக்கே மாறிடும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே போட்டுக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்புத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 1 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். 1 சின்ன துண்டு இஞ்சியும் நல்ல குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாயும் சின்னதாக கட் பண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்ல காரசாரமாக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் இஞ்சி பூண்டு மிளகாய் எல்லாமே அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் குழந்தைங்களுக்காக செய்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் தான் போட்டேன். நல்ல காரமாக வேணுங்கிறவங்க 1.5 டேபிள்ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும் உப்பு வேணுமோ அதை கொஞ்சம் கூட குறைச்சி போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஆட்டோட ரத்தத்தை சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது வெந்து அந்த தண்ணியெல்லாம் இஞ்சி நல்லா கெட்டியாக வர்றதுக்கு. ரொம்பவுமே வெந்துச்சு அப்படின்னா அந்த ஆட்டோட ரத்தம் வந்து நல்லா ஹார்டாயிடும். அதனால் வந்து நான் ஹாஃப் பாயில்டாக எடுத்து எப்போவுமே பண்ணுவேன். சில பேர் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்து வச்சுடுவாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உள்ளெல்லாம் வந்து அந்த ரத்தத்தோட உள்ளெல்லாம் வந்து இந்த இஞ்சி பூண்டு எல்லாத்தோட டேஸ்ட்டும் போகுங்கிறதுக்காக நான் இப்படி செய்வேன். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிக்குதோ அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே நம்ம போட்டு வேக வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டாயிடும். இப்போது இதை நல்லா தண்ணி இஞ்சிற வரைக்கும் வச்சுட்டு தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம இந்த ரத்த பொரியலை ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லது, ரொம்ப அயன் சத்து அதிகமாக உள்ள ஒரு விஷயம். பீட்ரூட் மாதிரி இதுலேயும் வந்து பிளட் ஏறும், அதனால் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். மட்டன்லேயே ரொம்ப சீப்பான ஒரு வாங்கக்கூடிய ஒரு பொருள், அதனால் இதை வந்து வீக்லி ஒன்ஸ் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.